ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஸ்மார்ட் லிவிங் மீடியா. இன்றைக்கி நம்ம ஸ்மார்ட் லிவிங் மீடியாவில் எப்படி பிரெட் டோட்டலா செய்கிறதுன்னு தான் நான் சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம இன்க்ரீடியன்ஸ் பார்த்துடலாம். வாங்க இப்போ நம்ம பிரெட் டார்ட்டிலா செய்ய ஆரம்பிக்கலாம். இதுக்கு வந்து நான் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வந்து பேனில் வச்சு காய வச்சுருக்கேன். நல்லா காயட்டும். இப்போ இஞ்சி பூண்டெல்லாம் நல்ல வாசனை வந்துருச்சு. இதில் வந்து நான் ஆனியன்ஸ் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நம்ம நல்லா ஆனியன்ஸ் கொஞ்சம் வேகிற வச்சு விடலாம். இப்போ நம்ம ஆனியன் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம இதில் வந்து நான் துருவி வச்சுருக்கேன் கேரட், அதை ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா வந்து வதங்கிடுச்சு. இதில் வந்து நான் டொமேட்டோ ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி டொமேட்டோ நல்லா ஸ்மாஷ் ஆகட்டும். இப்போ இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். அப்போ தான் டொமேட்டோ வந்து சீக்கிரம் ஸ்மாஷ் ஆகி நல்லா வேகும். இப்போ நம்ம இது கூட வந்து டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் சில்லி பவுடர், டூ மினிட்ஸ் அளவில் இது நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம மிக்சர் வந்து சூப்பர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் ஒரு தவா வந்து ஹீட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து நான் கொஞ்சம் நெய் விட்டுக்கிறேன். நெய் வந்து நல்லா உருகட்டும். அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நம்ம பிரெட் ஆட் பண்ணிக்கலாம். இதில் இது வந்து நல்லா டோஸ்ட் ஆகட்டும். இப்போ நம்ம பிரெட் டோஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம இது டொமேட்டோ கெச்சப் வந்து ஆட் பண்ணிடலாம். இதில் இப்போ நம்ம பிரெட் வந்து நல்லா டோஸ்ட் ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம மிக்சர் செஞ்சு வச்ச மிக்சர் ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான் நம்ம பிரெட் டோட்டலா ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு மேலே நம்ம கொஞ்சம் நெய் ஊற்றிடலாம். ஸோ நம்ம பிரெட் டோட்டலாக வந்து இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நான் வந்து ஸ்மைலி மாதிரி கொஞ்சம் டெக்கரேட் பண்ண போகிறேன். ஸ்மைலி மாதிரி வருதான்னு தெரில, ஓரளவுக்கு பரவாயில்ல. இது கூட நீங்கள் சாஸ் தொட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நான் வந்து இங்கே ஸ்மைலி சாஸ் வச்சு பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ நான் இதை வந்து இப்போ சாப்பிட போகிறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். இஃப் யூ லைக் திஸ் வீடியோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். இன் நெக்ஸ்ட் வீடியோ வி வில் மீட். அன்டில் தென் இன் சைனிங் ஆஃப் அக்ஷயா. பை.